जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर पालय माम कांची शंकर काम कोटि शंकर जय जय शंकर पालय माम जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर पालय माम कांची शंकर काम कोटि शंकर हर हर शंकर पालय माम जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर पालय माम कांची शंकर काम कोटि शंकर जय जय शंकर पालय माम जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर पालय माम कांची शंकर काम कोटि शंकर हर हर शंकर पालय माम गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः सदाशिवसमारंभं शंकराचार्य मध्यमं अस्मत्ताचार्य पर्यन्तं वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं महापरिवा जयंती அன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி டிபிஐஎல் சார்பாக உங்க எல்லாருக்குமே ஸ்ரீ மகாபெரிவா ஜெயந்தி வாழ்த்துக்கள் அண்ட் இந்த நாளில் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு கண்டிப்பாக அது பெரிவாளோட கடாட்சம் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா பெரிவாளை பற்றி சொல்கிறதுக்கான விஷயங்கள் ஏராளமாக இருக்குது அது வந்து ஒரு சாகரம் அதுலேருந்து சில முத்துக்களை மட்டும் எடுத்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் பெரிவாளை பற்றின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும் தெரியாதவாளும் இருப்பேன் இது மெயினாக வந்து அடுத்த ஜென்ரேஷன் அதாவது அடுத்த குழந்தைகள் இருக்கா இல்லையா அவளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப கலோக்கியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கலந்து தான் இந்த டிஸ்கோர்ஸ் கொடுக்க போகிறேன் பெரிவாளை பற்றின விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்ன உடனே நமக்கு நிறைய அறிகுறிகள் கிடைக்கும் அதே மாதிரி தான் சில அறிகுறிகள் என்னோட வாழ்க்கையிலையும் எனக்கு கிடைச்சிது அப்போ பெரியவா எனக்கு உத்தரவு கொடுத்துட்டா அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சது பெரியவாளை பற்றி நம்ம நிறைய நாம் பேசியிருக்கோம் நிறைய நானே வந்து நிறைய சத்சங்கத்தில் அவரை பற்றின அவரை பற்றி அவர் பண்ணின லீலைகளும் அவரோட பராக்கிரமத்தையும் பற்றி நிறைய நாங்கள் சொல்லியிருக்கேன் அப்போ தான் வந்து தோணினது நிறைய பேர் வந்து நீ சொல்கிற விதம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நீ ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை மோட்டிவேட் பண்ணினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் மேலே நம்பிக்கை வச்சு சொன்னதுக்கு பெரியவா ஜெயந்தி அன்னைக்கு பெரியவாளை பற்றின விஷயம் நம்ம பேச போகிறோம் அதனால் அவரோட அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல அதனால் நான் அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் பொதுவாகவே சில மடங்களை வச்சு அந்த பீடாதிபதிகளுக்கு ஒரு பெருமை உண்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவரை இந்த பீடாதிபதியை வச்சு அந்த மடத்துக்கே ஒரு பெருமை அப்படின்னா மிகையாகாது 1894
அதாவது 1894 மே 20 அன்னைக்கு இந்த மண்ணையும் மக்களையும் காக்க அவதரித்த அந்த அவதார புருஷன், கலியுக தெய்வம், நடமாடும் தெய்வம், கண் கண்ட கடவுள், எல்லாராலையும் ரொம்ப ஆசையா கூப்பிட்ட மகா பெரியவா அவர்களோட அவதாரம். எப்படி விவேகானந்தரால வெஸ்ட் பெங்காலுக்கு அப்படி ஒரு புண்ணியத்தை சேர்த்ததோ, எப்படி ஆதிசங்கரால காலடிக்கு புண்ணியம் இருந்ததோ, அதே மாதிரி இந்த மண்ணில் தர்மம் நிலை பெறவும் சத்தியம் தழைக்கவும் ஒற்றை உருவமாய் அவதரித்த மகா புருஷர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். வட ஆற்காடு மாவட்டத்தில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரி அவர்களுக்கும் திருமதி மகாலட்சுமி அம்மையாருக்கும் இரண்டாவது மகனாய பிறந்ததுதான், அதாவது செகண்ட் சன்னா பிறந்ததுதான் நம்மளுடைய மகாபெரிவா. இவருக்கு வந்து அவ அம்மா அப்பா வந்து ரொம்ப அழகா வந்து சுவாமிநாதன் அப்படின்னு பேர் வச்சிருக்கா. முதல் குழந்தையோட பேர் வந்து கணபதி. 10 வருஷத்துக்கு அப்புறமா தான் இவர் பிறந்திருக்கார். இந்த குழந்தைக்கு பேரு சுவாமிநாதன் வச்சிருக்கா. இந்த குழந்தைக்கு அப்புறமா இன்னும் 4 குழந்தைகள் இருந்திருக்கு. லலிதாம்பாள், சாம்பமூர்த்தி, சதாசிவம். சதாசிவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சாச்சு அப்படின்னு பெரியவா ரொம்ப ஆசையா கூப்பிடுறது நம்ம சிவன் சார். சிவன் சாரை பத்தி சொல்லணும்னா அது ஒரு பெரிய சாகரம், சிவசாகரம் தான் அது. அது தனியா வந்து ஒரு எபிசோட் போகும் அதுல. சதாசிவம், கடைசியாக கிருஷ்ணமூர்த்தி. சோ ஆக மொத்த பெரியவாளோட பிறந்தது வந்து 5 பேர். இப்படி இருக்கிறச்ச திண்டிவனத்துல வந்து ஒரு ஆர்காடு அமெரிக்கன் மிஷன் அவ நடத்தின ஹை ஸ்கூல்ல வந்து இந்த குழந்தைய அவ அப்பா சேர்த்து விட்டுருக்கான். அந்த குழந்தை எப்படி படிச்சதான், எல்லாம் டபுள் ப்ரமோஷன் வாங்குற போல படிச்சாராம். அங்க உள்ள ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து யூ ஹாவ் டு பி லைக் சுவாமிநாதன், சுவாமிநாதன் எப்படி வந்து எல்லாத்துலயும் அவ்வளவு ஒரு கெட்டிக்காரனா இருக்கான், அவனை மாதிரி படிக்கணும் அப்படின்னு ஒரு உதாரண புருஷர் குழந்தையா அந்த குழந்தை இருந்திருக்கு. இதுக்கு நடுவுலயே உரிய தருணத்துல 1905 அதாவது 1905 வந்து இந்த குழந்தைக்கு அவ அம்மா அப்பா வந்து 11 வயசு ஆயிடுது அப்படின்னு உபநயனம் பண்ணியிருக்கா. உபநயனம் பண்ணதுக்கு அப்புறம் அவ அப்பா சொல்லியிருக்கா, இனிமேலேருந்து வேத உபனிஷர்கள், ருத்ரம் சமக்கம் எல்லாமே நீ கத்துக்கணும். ஸோ சமத்தா உட்காந்துட்டு நீ அதை கத்துக்கணும் அப்படின்னு. அந்த குழந்தை ரொம்ப சமத்தா 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்றது மட்டும் இல்லாம அப்பாவோட உட்காந்துட்டு அத்தனை ஸ்லோகங்களும் அத்தனை வேத உபனிஷத்துகளும் கத்துண்டு அதை ரொம்ப அழகா அதோட மீனிங்கும் புரிஞ்சுட்டு கத்துண்டு அந்த குழந்தை வந்து அவ்வளோ ஒரு ஸ்ரேயஸோட இருக்குமா பார்த்தாலே. அப்போ இவாளோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜர்னு இருப்பா இல்லையா, நம்ம ஃபேமிலிக்கெல்லாமே ஒரு அஸ்ட்ராலஜர் இருப்பா, அதே மாதிரி பெரியவாளோட ஃபேமிலிக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்கா. எதேர்ச்சியா வந்து இவ ஃபேமிலி அஸ்ட்ராலஜர் வந்த உடனே இவரோட ஜாதகத்தை கொடுத்துருக்கான். அப்போ அந்த ஜாதகத்தை அவர் பார்த்த உடனே அந்த ஜாதகத்தை பாக்குறாராம், இப்படி பாக்குறாராம், ஜாதகம் இப்படி இப்படி இந்த சினிமாலெல்லாம் வந்து ஒரு டென்ஷன் கொடுப்பாள், அப்படி பார்த்துட்டே இருந்தோம்னா அம்மாவுக்கு பயம் வந்துருத்தான். ஐயோ என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேள் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஒரே ஒரு வார்த்தை, இந்த குழந்தை இந்த ஜகத்தையே ஆள்றதுக்கு வந்த குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே அவ அம்மாவுக்கு தாங்க முடியலையாம். எல்லாரோட அம்மாவுமே கேட்க வேண்டிய விஷயம் இல்லையா இது, அவ அம்மாவுக்கு எவ்வளோ பெருமையா இருந்திருக்கும், ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப அப்படி அவ்வளோ ஒரு ஆனந்தத்துல திகச்சாலாம். அப்போ அந்த அந்த சமயத்துலதான் திண்டிவனத்துக்கு 66வது பீடாதிபதி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருக்கு மனசுல ஏதோ தோணி இருக்கு. ஸோ அவ சாத்துர்மாசிய பூஜை பண்றச்ச எப்பவுமே வந்து வெவ்வேறு இடங்களை சூஸ் பண்ணுவா. அப்படி சூஸ் பண்ண இடம்னா இந்த திண்டிவனம் பக்கத்துல உள்ள இடம். அந்த இடத்துக்கு வந்து இந்த சாத்துர்மாசிய பூஜை பண்றதுக்காக வந்திருக்காங்கிற விஷயம் அந்த காலத்துல எல்லாம் அந்த தண்டூரா போட்டு சொல்லுவான். ஸோ அப்படி சொன்னதுனால இவ காதல போய் எட்டியிருக்கு. சுவாமிநாதனோட அப்பா என்ன பண்ணார், ஒய்ஃபையும் கூட்டிட்டு குழந்தையும் கூட்டிட்டு இந்த மாதிரி பீட்டாதிபதி வந்திருக்கார், ஸோ நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம், நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடலான்னு குழந்தையும் கூட்டிட்டு போயிருக்கா. போனால் அங்கே அப்படி ஒரு கூட்டம், ஆனால் அந்த கூட்டத்திலையும் இவ எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு உள்ள போயிருக்கா. சுவாமிநாதன் நமஸ்காரம் பண்ணி சேவிச்சுக்கோ சுவாமிய அப்படின்னு சொன்னோடனே நமஸ்காரம் பண்ணியிருந்துருக்கார். பண்ணிட்டு அப்படி குழந்தை எழுந்துட்டு இருக்கு. எழுந்த உடனே அந்த முகத்தை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போயிடுது,
ஒரு புன்முறுவல் மட்டும் விட்டாராம். விட்டுட்டோ ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் அவ அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டார். இவர் என்ன பண்ணினார், லக்ஷ்மிகாந்தன் அப்படின்னு இவர் கூடவே இருக்கிற சிஷ்யர் கிட்டக்க, நீ வந்து சுவாமிநாதனை இங்க கூட்டிட்டு வர சொல்ல அப்பா விட்டு அப்படின்னு சொல்லியிருக்க. உடனே அந்த லக்ஷ்மிகாந்தன் அவர் புரிஞ்சுட்டார், ஆஹா இவர் தான் அடுத்த பீடாதிபதிக்காக வந்து மனசுல வச்சுட்டு இருக்கார் போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு உடனே சரின்னு சொல்லிடுறார். ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுறது, அவருக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுறதுனால அவருக்கு வந்து நெக்ஸ்ட் ஒருத்தரை வந்து நம்ம கண்டிப்பா அந்த மடத்தை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட பொறுப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறனால லக்ஷ்மிகாந்தன் தான் பக்கத்துல இருந்ததுனால அவர் கூப்பிட்டு அவர் தலையில வச்சு தீட்சை கொடுத்துடுறார். நீதான் அடுத்த பீடாதிபதி அப்படின்னு சொல்லி தீட்சை கொடுத்துடுறார். அண்ட் அவருக்கு பேரும் அவர் வச்சிட்டார். அவருக்கு வச்ச பேர் என்னன்னா மகாதேவேந்திர சுவாமிகள் அப்படிங்கிற பேரையும் வச்சு அவர் சித்தி அடைஞ்சிட்டார். மகாதேவேந்திர சுவாமிகளுக்கு வந்து தெரியும் நன்னா சுவாமிநாதனை தான் இவர் மனசுல வச்சிருந்தார்னு தெரியும். ஏன்னா குரு என்ன சொல்றாருங்கிறத சிஷ்யனுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ தெரிஞ்செடுத்து இருந்தாலும் இவர் என்ன பண்ணினார், அவ கிட்ட போய் சொல்லி அவ அங்கே வேலை பார்க்குறவங்கிட்ட சொல்லி நீ போய் கொஞ்சம் அவரை கூட்டிட்டு வர சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா சுவாமியோட விளையாட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கோ, ஏழே நாள் தான் இவர் அந்த மடத்துல பீடாதிபதியா இருந்தார். அன்பார்ச்சுனேட்லி அவரும் ஏழு நாள்ல சித்தி அடைஞ்சிட்டார். அப்போ டெலிகிராம் தான் அந்த காலத்துல எல்லாம், டெலிகிராம் வந்த உடனே இவா வீட்டுக்கு டெலிகிராம் வருது. வந்த உடனே ஒரே பயம், ஐயோ டெலிகிராம் வந்திருக்கேன் மடத்துலேருந்து என்னவா இருக்கும் அப்படின்னு, இல்லை சுவாமிநாதனை கூட்டிகிட்டு வர சொல்கிறா அப்படின்னோடனே உடனே இவா கிளம்பியாச்சு. கிளம்பின உடனே சுவாமிநாதனுக்கும் ஒன்றும் புரியல, அது சின்ன குழந்தை தானே, அதுவும் வந்து சரி சந்தோஷமா ஓகே கிளம்புறோன்னு அந்த அடி எடுத்து வச்சிருக்க. அவருக்கு அப்போ தெரியாது இந்த உலகத்தையே மாற்றுறதுக்கு, இந்த உலகத்தை காக்கிறதுக்காக அவர் எடுத்து வச்சிருக்கிற அடி அது அப்படின்னு அவருக்கு அப்போ தெரியாது. வந்த உடனே தான் விஷயம் தெரியறது, இந்த மாதிரி இவரை தான் தீட்சை எடுத்துக்க சொல்லியிருக்கா அப்படின்னு. ஆனால் வந்து குழந்தைக்கு ஒன்றும் தெரியல, ஸோ உன்னை கலவைக்கு வர சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில் ஏற்றி நீ இங்கே போ உங்கள் அம்மா அப்பாலாம் பின்னாடி வருவா அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அது சின்ன குழந்தை தானே, 13 வயசு குழந்தை தான். அவர் தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, ராம 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 ராம் ராம 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 ராம் ராமஜபத்தை சொல்லிண்டே அந்த குழந்தை போச்சு. ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தெரிய வந்தது மடத்தோட பெரிய பொறுப்பான அந்த பீடாதிபதியான பொறுப்பை ஏற்றுக்கணும், அந்த குழந்தைக்கு தான் தீட்சை கொடுக்க போறா அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட அந்த குழந்தை வந்து பதட்டம் படலையா. எல்லாரோட முன்னிலையிலையும் அந்த குழந்தைக்கு ரொம்ப அழகாக வந்து தீட்சை கொடுத்து அன்னைக்கு வந்து அபிஷேகமெல்லாம் பண்ணி 66வது பீடாதிபதி தான் இவரை வந்து மனசில் வச்சுன்னு சொன்னதுனால அவரோட பெயரையே இவருக்கும் கொடுத்தாச்சு. ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிற பேரையும் அன்னைக்கே சூட்டி விட்டோம். அது ஆனதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் நிறைய பேர் மனுஷா வந்து சுவாமியை பார்க்கறதுக்காக வந்துட்டே இருக்காங்க. ஆனால் பீடாதிபதியாக பதவி ஏற்றுனாலும் சின்ன குழந்தை வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நிறையா வந்து பண்டிதர்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் இவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா நிறைய பேர் வந்து வந்து பார்க்கறதுக்கு வரா, ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வரா. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இங்கே நிறைய பேர் அப்பப்போ வந்து போயின்னு இருக்கா, நான் வந்து நன்னா வந்து ஃபுல்லாக படிக்கணும் கான்சென்ட்ரேட் பண்ணி, அதுக்கு ஏதாவது அமைதியான ஒரு கிராமம் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, எஸ் டெஃபினெட்லி முஸ்ரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மகேந்திர மங்கலம் அப்படின்னு ஒரு அழகான கிராமம் இருக்குது, அங்கே போய் நம்ம வந்து எல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே போகிறார். அங்கே ஒரு அழகான ஒரு குடிசை மாதிரி ஒன்று அழகாக பண்ணி அதில் வந்து அவர் வந்து தங்கிண்டு அங்கேயிருந்து சமைச்சு சாப்பிட்டுண்டு அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தாலும் அவர் வந்து அவரோட வேலைகளை அவரே தான் பண்ணிண்டு நிறைய வேதங்கள் உபனிஷத்துகள் தேவாரம் திருவாசகம் 4000 திவ்ய பிரபந்தம் தொல்காப்பியம் இப்படி கரைச்சி குடிச்சிட்டாராம். அது மட்டும் இல்லை அவருக்கு லாங்குவேஜஸில் சம்ஸ்கிருதம் தட் இஸ் சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் குஜராத்தி ஹிந்தி ஃப்ரெஞ்ச் ரஷ்யன் இப்படி பலதரப்பட்ட லாங்குவேஜில் அவருக்கு அவ்வளோ ஒரு யூனோ ஹி என்ஜாய்ஸ் லேர்னிங் மோர் லாங்குவேஜஸ் அதை வச்சுட்டு நிறைய லாங்குவேஜஸ் கற்றுட்டுருக்கார். இது மட்டும் இல்லை அவருக்கு ஆஸ்ட்ரானமியில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆஸ்ட்ராலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
ஸோ அவருக்கு என்னென்ன விஷயங்கள் கற்றுக்க முடியுமோ அது அத்தனையும் அந்த 2 இயர்ஸ் கேப்பில் கற்றுண்டாச்சு. கற்றுண்டு வந்து முறப்படி அவரோட இனிஷியல் இயர்ஸில் வந்து எப்படி வந்து அவர் அந்த மடத்தோட பொறுப்பை எடுத்துக்கிறோமோ அப்படி எடுத்துட்டார். அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் அவரை வந்து கும்பகோண சுவாமி அப்படிதான் கூப்பிடுவாளாம். அப்படி இருக்கச்ச 1908 அப்போலேருந்து அவர் வந்து விஜய யாத்ரா அப்படின்னு எல்லா இடமும் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு ஒரு இடம் விடலை நம்மளோட இந்தியாவில். அந்த பாரத தேசம் ஃபுல்லாக அவரோட பாதம் படாத இடமே கிடையாது. அப்படி ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி எல்லா இடத்துக்கும் அவர் நடந்தே போயிருக்கார். ஆக்சுவலாக விஜய யாத்திரை ஆரம்பித்த போது அவரை வந்து 4 பேர் வந்து ஒரு பல்லக்கில் அப்படி தூக்கிட்டு போவாளாம். அப்படி தான் அவர் முதல்ல ஆரம்பித்தார் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் அவர் மகான் இல்லையா, ஸோ நம்மெல்லாம் வந்து முடியலன்னு டோலியில் போவோம் எல்லாம் செய்வோம். பட் அவருக்கு தெரிஞ்சு போயிடுது, இல்லை நான் என்னோட பாதத்தை கீழே பதிச்சு தான் நான் எல்லா இடத்துக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அத்தனை இடத்துக்கும் பாத யாத்திரையிலேயே போயிருக்கார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், 80 வயசு, தட் இஸ் ஆஃப்டர் 80 இயர்ஸ் ஆல்சோ அவர் ரிக்ஷாவை பிடிச்சுண்டு நடந்து போயிருக்காரு, தவிர ரிக்ஷாவில் ஏறி உட்காந்துன்னு போகலையா. அப்படிப்பட்ட மகானவர், அப்படிப்பட்ட புருஷர் நமக்கு நம்ம கூடவே நமக்காகவே வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். அவரோட பெருமைகளெல்லாம் சொல்லணும்னாக்க நமக்கு கேட்கறதுக்கும் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும், அதை சொல்றதுக்கும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஸோ இவரோட இந்த இந்த மாதிரியான ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல எல்லாமே அவர் வந்து பண்ணின மிரக்கல்ஸ்ன்னு சொல்றதா இல்லை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அதுலதான் சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்க, முதல்ல உள்ள ஒரு கதை ஒன்று சொல்லணும் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட்லயே அவரோட ஏர்லி ஸ்டேஜஸ்லயே நடந்த கதை இது. ஒரு ஃபேமிலி வந்து இவரை பார்க்கறதுக்காக சென்னையிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு போயின்னு இருக்க, போயின்னு இருக்கிற சமயத்துல என்ன ஆச்சு, அவரோட அவ வந்து லஞ்ச் கொண்டு வந்திருக்கா, லஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்கா, நம்ம சாப்பிடணும் அப்படின்னு அவ என்ன கொண்டு வந்திருக்கா, மாமி வந்து இட்லியை நிறைய தட்டி அதில் மிளகா பொடி எல்லாம் ஊற்றி துவச்சு அதெல்லாம் கொண்டு வந்திருக்கா. சரி பசிக்கிறத சாப்பிடணும், 4 ஹவர்ஸ் ஜேர்னி இல்லையா, ஸோ ஒரு இடமா வந்து நம்ம பார்த்து நிறுத்திடுங்கோ அப்படின்னு டிரைவர் கிட்ட சொல்லியிருக்கா. நிறுத்திருக்க டிரைவரும், ஸோ அந்த மாமி வந்து அழகா வாழ்க்கலாம் இட்லிலாம் கொடுத்து, குழந்தை வேற இருக்கு, குழந்தைக்கும் இட்லியெல்லாம் ஊட்டி விட்டு எல்லாம் பண்ணி கையெல்லாம் வாஷ் பண்ணுற சமயத்தில் பார்த்தா இந்த குழந்தை பால் விளையாடின்னு இருக்கு, அது ரோடுக்கு போயிடுது. அந்த குழந்தை அந்த பாலை ஃபாலோ பண்ணிகிட்டே ரோடு வழியாக போக ஆரம்பிச்சிருது. வேலை ஐயோ குழந்தைய பிடிங்கோ பிடிங்கோன்னு கத்துறதுக்குள்ளேயும் வித்தின் நோ டைம் ஒரு ஸ்பீடாக வந்த ஒரு லாரி வந்து அந்த குழந்தை மேலே மோதிட்டு டக்குன்னு அப்படியே போயிட்டு ஹிட் அண்ட் ரன், ஹி டிட்ன்ட் ஈவன் ஸ்டாப். அதை பார்த்த நொடியில் அந்த அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தையோட அம்மாவுக்கு மயக்கம் வந்து விழுந்துட்டு டிரைவரும் அந்த குழந்தையோட அப்பாவுமா சேர்ந்து அந்த குழந்தையும் தூக்கிண்டு அம்மாவையும் தூக்கிண்டு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்பி ஓடுறா. ஓடினா ரொம்ப நேரம் பயந்துட்டே வெளியில இருக்கார், பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கார். டாக்டர் வந்து சொல்றார், உங்க ஒய்ஃப் வந்து இதை நேரில் பார்த்ததோட ஷாக்கில் தான் வந்து அவளுக்கு இந்த மாதிரி ஆயிடுது, ஸோ கொஞ்ச நேரத்தில் எமோஷன் இருவா, ஆனால் குழந்தையை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்கோ, ஏன்னா வந்து சின்ன குழந்தை வேற இவ்வளோ பெரிய காயத்தை அடியை தாங்குமாங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே மனுஷன் உடைஞ்சு போயிட்டார். பாவம் அந்த குழந்தைக்கு அப்போ தான் வந்து 6 வயசு ஆகுது. அப்போ உடனே வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து போய் சொன்னாராம், நான் போய் டக்குன்னு மடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், பெரியவாளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு போயிருக்கார். போய் பெரியவா கிட்டக்க போகலான்னா அங்கே ஒரே கூட்டம், அந்த கூட்டத்தில் இவர் அப்படியே முந்தினு போயிட்டார். போனால் பெரியவா என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒரு ஆப்பிள் வச்சுட்டு இப்படி 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 விளையாடின் இருக்கார். என்னடா அது பெரியவா ஆப்பிள் வச்சுன்னு விளையாடின் இருக்காரு அப்படின்னு இவளுக்கு ஒரு ஷாக்கு. அவ பெரியவா பார்த்த உடனே, அம்மா சொல்லுங்கோ எப்படி இருக்கேள், என்ன எல்லாம் இட்லிலாம் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டாராம். தூக்கி வாரி போட்டிருக்கான், என்னடா அது இட்லி சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாரு, நம்ம அதை தான் சாப்பிட்டோன்னு எப்படி தெரியும், அப்போ பெரியவாளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. பெரியவா உடனே குங்குமத்தை கொடுத்துட்டு, நீ எதுவும் கவலைப்படாத, இந்தா இந்த ஆப்பிளை கொண்டு போய் உன் குழந்தை கையில் கொடு, சாப்பிட சொல்லு, அதுக்கு முன்னாடி போய் காமாட்சியை போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னாராம். குழந்தையோ அங்கே டெத் பெட்டில் இருக்கு, எப்படி வந்து இவர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு ஒன்றும் புரியல, ஆனால் பெரியவா சொன்னால் கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறது அந்த மனசுக்கு புரிஞ்சுது. இவர் வந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் போனார்,
நம்மள போய் காமாட்சி அம்மனை போய் பார்க்க சொல்றாரு இப்போ அப்படின்னு மனசுல திங்க் பண்ணிட்டே தான் போறாரு. போனா அந்த கூட்டத்துல அந்த அம்பாள முகத்தை பார்த்த மாத்திரத்துல எப்படி இருந்ததா, அப்படி ஒரு அவ்வளோ ஒரு புன்முறுவலாம், அவ்வளோ ஒரு அழகான ஒரு சிரிப்பான், அந்த சிரிப்போட அப்படி ஒரு நகபூஷணியா பச்சை கலர் பட்டுப்போட வேலை ரொம்ப அழகா அப்படி அலங்காரம் பண்ணியிருந்தாலாம், அதை பார்த்த மாத்திரத்துக்கு அவருக்கு அப்படியே கண்ணில் ஜலம் வர ஆரம்பிச்சிருக்கு. என் குழந்தைய நீதாமா எப்படியாவது காப்பாத்துறோம் காமாட்சி, நான் எப்படியாவது என் குழந்தைய வந்து உன்கிட்டக்க நான் உன் காலடியில போடுறேன், தயவு செய்து என் குழந்தைய காப்பாத்திடுமான்னு கண்ணீர் மல்க வேண்டிட்டாராம். வேண்டிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அவ ஒய்ஃப் கிட்டக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்தாமா தெரியவா குங்குமம் கொடுத்தான்னு குங்குமத்தையும் கொடுத்துருக்கு. கொடுத்தா அடுத்த நிமிஷம் தூக்கத்திலேருந்து எழுந்த மாதிரி அந்த குழந்தை எழுந்துக்கிறதான், அம்மா அப்படின்னு கூப்பிடுறதான். இவளுக்கெல்லாம் ஆச்சரியமா எடுத்தான், உடனே டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்துட்டாலாம். என்னன்னு பார்த்தா ஒன்றும் புரியலையா அவளுக்கு, ஆனா ரொம்ப சந்தோஷம். அந்த தாய்க்கும் அந்த தகப்பனுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். குழந்தை திருப்பி வந்தால் உயிரோட வருமானம் நமக்கு தெரியாமல் இருந்தது, உயிரோட எழுந்து வேற உட்காந்துக்கிறது அப்படின்னு உடனே குங்குமத்தை எடுத்து வச்சாலாம். வச்சுட்டோம் இந்தம்மா ஆப்பிள் தெளிவாக கொடுத்தா அப்படின்னோடனே என் கூட விளையாடி இருந்த குழந்தை எங்க அப்படின்னு கேட்டுதான். என்னது வேற என்ன குழந்தை நம்ம கூட விளையாடிட்டு அப்படின்னோடனே, ஆமாம்மா ஒரு பொண்ணு பச்சை கலர் பட்டு பாவாடை சட்டை போட்டுட்டு என்னோட விளையாடி இருந்தாலே பால் தூக்கி தூக்கி போட்டு எங்க அந்த பொண்ணு, அவளுக்கும் கூட ஆப்பிள் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அவருக்கெல்லாம் அப்படியே வேர்த்து ஊத்திடுதான். ஏன்னா அந்த காமாட்சி அம்மன் தான் அந்த குழந்தை மாதிரி வடிவத்துல வந்து இந்த குழந்தையோட விளையாடின் இருக்கு, பால் வச்சு விளையாடின் இருக்கு. அதை தான் பெரியவாளும் பண்ணியிருக்கா, ஆப்பிளை வச்சு விளையாடி போய் காமாட்சியை பார்த்துட்டு வானா அதே பச்சை கலர் பட்டு பாவாடையில அவ்வளோ அழகா. இப்போ அம்பாளா இல்லை பெரியவாளா அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸே இல்லைங்கிறதுக்கு இதை விட வேற என்ன நமக்கு எக்ஸாம்பிள் வேணும். காமாட்சி அம்மனோட ஒத்த உருவமாவே நமக்கு இருந்த மகாபெரிவா. இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சு போய் அப்படி ஒரு ஆச்சரியமா இருந்ததுதான். பெரியவா எப்பவுமே கருணை கடல் அப்படின்னு சொல்றோம், நம்ம நடமாடும் தெய்வம் அப்படிலாம் சொல்றோம். மனுஷாளுக்கு மட்டும் இல்ல, அவர் மிருகங்களுக்கும் அவ்வளோ ஒரு அன்பு காட்டக்கூடியவரா. ஒரு தடவை என்ன ஆச்சா, காஞ்சி மடத்துல வந்து கோசாலை இருக்கு, நிறைய பேர் நீங்க எல்லாம் பார்த்திருப்பேன். அந்த கோசாலையில வந்து ஒரு மாடு வந்து பிரெக்னெண்டா இருந்திருக்கு. ஓகேயா, அதோட மாடோட வயிற்றுக்குள்ள வந்து ஒன்று ஒரு குட்டி கண்ணு குட்டி இருக்கு. அப்போ இந்த மாடு வந்து ரொம்ப வித்தியாசமா கத்த ஆரம்பிச்ச உடனே இவ வெட்டினரி டாக்டர்ஸே கூப்பிட்டுருக்கான். டாக்டர் வந்து பார்த்துட்டு இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு, ஸோ மாடு வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி வந்து கண்ணு குட்டி எடுத்தாலுமே கண்ணு குட்டி குழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் வந்து பெரியவா காதுக்கு வந்து சொல்லியிருக்கேன். சொன்ன உடனே வந்து பெரியவா என்ன பண்ணாராம், அந்த கோஷாலைக்கு போயிட்டு அவரோட அந்த கருணையே உருவா இருக்கிற அந்த கண்களால அந்த மாட்டோட கண்ணை பார்த்துட்டே இருந்தாராம். அந்த மாட்டுக்கிட்டக்க என்ன அவர் சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா ரெண்டு விழிகளும் மட்டும் பேசினதை அங்க இருந்த எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருக்கா. அந்த மாட்டோட பயத்தை வந்து அப்படி பாசமா ஒரு தாய் மாதிரி தடவி கொடுத்துருக்கார். ஒரு மூணு தடவை தடவி கொடுத்ததோட சரி வந்துட்டார். எல்லாரும் வந்து ஓ மேபி அந்த அந்த பசுக்கு வந்து மோட்சம் கிடைக்கிறதுக்காக பண்ணியிருக்கார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு அஞ்சாவது நிமிஷமே பெரிய சத்தமா அப்படின்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டதான். என்னடா அது, அந்த பசு தான் போயிடுது போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஓடினாக்க மா அப்படின்னு ஒரு ஒரு ரொம்ப அழகான ஒரு குரல்ல ஒரு கண்ணுக்குட்டி கீழே துவக்கட்டின்னு குதிச்சு துள்ளி 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 ஓட ஆரம்பிச்சிருந்தான். அதை பார்த்துட்டு அத்தனை பேருக்கும் அப்படி ஒரு சந்தோஷமா, டாக்டர்ஸ் முடியவே முடியாது அப்படின்னு சொன்னதை பெரியவா எப்படி முறியடிச்சு அந்த பசுவையும் கண்ணுக்குட்டியும் எவ்வளோ அழகா வந்து சேர்த்துருக்காரு அப்படின்னு. அப்போ டாக்டர்ஸ்லாம் போய் கேட்டாங்க பெரியவா கிட்டக்க, என்ன பெரியவா அது, இது நிஜமாவே நம்ம இந்த சினிமாலலாம் சொல்லுவா இல்லையா, இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு. அந்த வார்த்தைகள்லாம் நிறைய தடவை நம்ம பெரியவா விஷயத்துல யூஸ் பண்ணியிருக்கா. கேட்ட உடனே பெரியவா சொன்னாராம், சிவனுக்கு தெரியும் எந்த குழந்தை பிறக்கணும், எந்த உயிர் பிறக்கணும், எந்த உயிர் பிறக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவன் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டான், யார் நினைச்சாலும் அதை நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அங்கிருந்து அத்தனை பேருக்கும் பெரியவா வந்து சிவனாதான் தெரிஞ்சாராம்.
அப்படிப்பட்ட லீலைகள் எல்லாம் நமக்காக பண்ணிருக்க. பெரியவாளுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவருக்கு வந்து நிறைய இடங்கள் அவர் விஜய யாத்திரால போயிருக்கா அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுல வந்து அவருக்கு பிடிச்ச இடங்கள் அப்படின்னு நிறைய விஷயம் நிறைய பிளேசஸ் இருக்கு. கலவை ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா அங்கதான் அவருக்கு தீட்சை கிடைச்ச இடமும். அது மட்டும் இல்லாம அங்க இருந்துட்டே அவர் வந்து பல விஷயங்களை அவர் வந்து தீர்மானம் பண்ணியிருக்கார், பல விஷயங்களை வந்து அவர் மிரக்கல்ஸ் பண்ணியிருக்கார். அதே மாதிரி அடுத்த இன்னொரு ஒரு இடம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்னன்னா, ஒளி வீசும் ஓரிக்கை. ஓரிக்கைக்கு நீங்க போகல அப்படின்னா தயவு செய்து இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஒரு தடவை போயிட்டு வாங்க. அதுவும் எஸ்பெஷலி பிரதோஷத்துல போய் நீங்க ஓரிக்கையை போய் நீங்க பார்த்துட்டு வரணும். ஏன்னா அப்படி ஒரு ஜோரா இருக்குமா, அந்த அந்த மண்டபமே வந்து எப்படி கட்டியிருப்பாலாம், தஞ்சாவூர் பெரிய கோவில் மாதிரி கட்டியிருப்பாலாம். அவ்வளோ ஒரு நன்னா இருக்கும். பிரதோஷம் ரொம்ப விமர்சையாக அங்கே நடத்துவா. அதில் பெரியவாளுக்கு ஒரு கோவில் வேற, அண்ட் பெரியவா இருந்த போது பல வருஷங்கள் அவர் ஓரிக்கையில தான் இருந்திருக்கார். ஓரிக்கையில இருந்தபடியே அவர் வந்து பண்ணின விஷயங்கள்லாம் ஏராளமான மகிமைகள் அவ்வளவு இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க வந்து அந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓரிக்கை வந்து டெஃபினட்டா போய் நீங்க பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கணும். எந்த ஒரு ஜீவராசியா இருந்தாலும், அது சின்னதா எறும்பா இருந்தாலும் சரி, பெரிய யானையா இருந்தாலும் சரி, அவரோட கருணை பார்வை எப்பவுமே எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படிதான் ஒரு தடவை வந்து இவர் வந்து பிக்ஷை கேட்டுட்டே போயிட்டு இருக்கிற சமயத்துல ஒருத்தராத்து வாசல்ல வந்து நின்று இருக்கார். நின்ன உடனே அந்த மாமி வந்து பிக்ஷை கொண்டு வந்து போடணும். போடுற வரைக்கும் என்ன ஆயிடுத்துன்னா, கீழே வந்து அப்படி ஒரு பெரிய எறும்பு, அவ்வளோ எறும்பு புத்து மாதிரி அப்படி அவ்வளோ எறும்பு இருந்திருக்கு, ஆன்ஸ். ஓகே, அந்த ஆன்ஸ் இருந்த உடனே பக்கத்துல இருக்கிறவெல்லாம் பார்த்துட்டு வச்சுச்சோ எறும்பு எறும்பு அப்படின்னு சொல்லி பெரியவா காலிலேருந்து தள்ளி தள்ளி விடுறாளாம் எல்லாத்தையும். பெரியவா சொன்னாராம், நம்ம தான் அதனோட இடத்துக்கு வந்து நிக்கிறோம், அதனால அதை விரட்டாதீங்க, நம்ம தான் நகர்ந்து போய்க்கணும் அப்படின்னாராம். எல்லாருக்கும் என்னடா அது, இந்த கொஞ்சம் கூட வந்து அந்த எறும்பை வந்து இது பண்ண மாட்டேங்கிறாரே, தட்டி கூட விட மாட்டேங்கிறாரேன்னு அப்படி ஒரு ஆச்சரியமா. அதனாலதானே அவர் ஹாருண்ய மூர்த்தின்னு நம்ம சொல்றோம். அப்படிதான் ஒரு சமயத்துல என்ன ஆச்சு, அங்க மடத்துக்குன்னு யானை இருக்கு. அந்த யானை வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒரு சத்தம் ஒன்று கொடுத்துட்டே இருந்திருக்கு. இதை வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஆனால் பெரியவாளுக்கு அன்னைக்கு தூக்கமே வரலையா, அப்படியே இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டே இருந்தாராம். என்னடா அது வித்தியாசமா இருக்கே, இவர் யூஸ்வலாக படுத்துக்கிற நேரமாச்சு, ஏன் ஒன்றும் படுத்துக்காம நடக்கிறார் அப்படின்னோடனே எல்லாருமே எல்லா யாருமே பெரியவா தூங்கலைன்னா யாருமே அங்கே தூங்க மாட்டான். அதனால எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தாலாம், பெரியவா ஏதாவது விஷயமா சொல்லுங்கோ அப்படின்னோடனே பெரியவா சொன்னாராம், நீ கொஞ்சம் யானை கட்டி வச்சிருக்க இடத்துல போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னார். என்னடா இப்போ போய் யானை கட்டி வச்சிருக்க இடத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்றாள் இந்த ராத்திரியில அப்படின்னு சொன்னோன்னு உடனே கிடுகிடுன்னு இவெல்லாம் போயிருக்கான். பார்த்தாக்கா அந்த யானை அப்படி ஒரு சத்தத்தோட பிளிறது. என்ன அப்படின்னு பார்த்தா கீழே வந்து ஒரு நாக பாம்பை வந்து படம் எடுத்து நிக்கிறது. அந்த பாம்பை பார்த்த உடனே அத்தனை பேரும் ஓடி வந்தா பெரியவா கிட்டக்க. பெரியவா அங்கே ஒரு பெரிய பாம்பு இருக்கு யானை பக்கத்துல அப்படின்னு சொன்னோன்னு பெரியவா சொன்னாலாம், அந்த பாம்பை எதுவும் பண்ணிடாதீங்கோ, அதுக்கு பதிலாக ஒரு நல்ல தீபத்தை வந்து அங்கே ஏற்றுங்கும், அந்த பாம்பை அதுவாகவே போயிடும் அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி இவாளும் நல்லெண்ண தீபத்தை அங்கே ஏற்றிருக்காங்க. ஏற்றின மாத்திரத்தில் அந்த பாம்பும் அப்படியே போயிடுது. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஆனாலும் அந்த யானை வந்து கொஞ்சம் அந்த அந்த பிளர்ற சத்தத்தை விடவே இல்லாமல் இருந்ததுதான். பெரியவா உடனே அந்த யானை பாகனை கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்கோலே அப்படின்னு சொன்னாராம். சரின்னு யானை பாகன் வந்த உடனே அவர் சொன்னாராம், இந்த யானையை வேற ஒரு இடத்துல போய் கட்டு நீ நைட்டு. ஏன் பெரியவா என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த யானைக்கு இன்னும் அந்த பயம் இருக்கு, அந்த பாம்பு அங்கே இருக்குங்கிறத அது கண்ணால் பார்த்துருக்கு, அதனால அந்த பயம் இன்னும் இருக்கு. அந்த பயம் போகணும்னா அதுக்கு ஒரு இடம் மாற்றம் தேவை. அதனால தயவுசெய்து அது வேற ஒரு இடத்துல போய் மாற்றி கட்டி விடு நீ நைட்டுக்கு அப்படின்னு சொன்னாராம். அதை கட்டினதுக்கு அப்புறமா அந்த யானை வந்து சைலண்டாக பேச்சு கேட்குற குழந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருந்ததாம். எல்லாருக்குமே இந்த மாதிரி இப்படி ஒரு பேண்டமிக் காலத்தில் நம்ம வந்து நிறைய உயிரிழப்புகள் பார்க்குறோம். அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனாலும் இதெல்லாம் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் பாசிட்டிவிட்டி. அந்த பாசிட்டிவிட்டியை வச்சுருந்தா நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக இதுலேயும் ஒரு மிரக்கல் பண்ணுவா. பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டங்களும் இருக்கும் என்னமோ, யாருக்கு தெரியும்.
சீக்கிரமாவே பெரியவாரோட கடாட்சத்துல இந்த பேண்டமிக்கும் முடிஞ்சதுனாக்க நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் எல்லாருக்குமே. பெரியவா வந்து மதங்களெல்லாம் தாண்டி உள்ள ஒரு மகான் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா காஞ்சி மடத்துக்கு ஜஸ்ட் பக்கத்துல ஒரு மசூதி இருந்திருக்கு. அந்த மசூதி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து மசூதியிலேருந்து அந்த காத்தால் அவன் வந்து துவா பண்ணுறது அந்த சத்தங்கள்லாம் வருது. ஸோ மசூதியை வந்து நம்ம வந்து அந்த இடத்த விட்டு எடுக்க சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் பெரியவா சரணம் பெரியவா சரணம் பெரியவா நம்ம எல்லாரையுமே பிளஸ் பண்ணியிருக்கா. கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க சமயத்திலே பெரியவா கிட்டேருந்து பூ கீழே விழுந்து நமக்கு வந்து அருள் பண்ணியிருக்கார். எல்லாமே நம்ம ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம நினச்சிக்கிறோம் கரெக்டாக. ஸோ ரொம்ப சந்தோஷம், எனக்கும் வந்து பெரியவாளோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு அப்படின்னு நான் நம்புறேன். மசூதி விஷயத்தை பத்தி சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து எல்லாரும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட போயிட்டு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அந்த மசூதியை வந்து மடத்துக்கு பக்கத்துலேருந்து கொஞ்சம் எடுத்துடணும் அப்படின்னு. இந்த விஷயம் வந்து எப்படியோ வந்து பெரியவா காதுக்கும் வந்து அந்த கலெக்டர் வந்து பெரியவாளை பார்க்க வந்திருக்காரு. அப்போ பெரியவா சொன்னார், உங்ககிட்டக்க எல்லாரும் மனு கொடுத்துருப்பா எனக்கு தெரியும், ஆனால் தயவு செய்து அந்த மனுவை நிராகரிச்சிருங்க, ப்ளீஸ் ரிஜெக்ட் தட் அப்படின்னாரான். ஏன் பெரியவா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவ கார்த்தால அந்த ஓதுரா பார்த்தேலா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ மாட்டுக்கும் அவளோட வேலையை செய்கிறா, அவ கடவுளை கும்பிட்டுருக்கா, நம்ம ஏன் அவளை போய் நம்ம வந்து அந்த இடத்த விட்டு நம்ம நகர்த்தணும், அதனால அவ பண்ணுறது இருக்கட்டும், இந்த மனுவை தயவு செய்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னாரான். இந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவளுக்குலாம் தெரிஞ்சு அந்த முஸ்லீம் பீப்புளுக்கெலாம் தெரிஞ்சு அவள்லாம் பெரியவாளை பார்க்க வந்து ரொம்ப மனசு உருகி நன்றி சொல்லிட்டு போனாராம். நீங்கள் நினச்சிருந்த எல்லாக்குன்னா அதை கண்டிப்பாக அந்த மசூதியை அங்கேருந்து எடுக்க சொல்லியிருப்பா இடிச்சிருப்பா, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சொல்லாமல் இருந்திருக்கேள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளுக்கு வந்து அத்தனை பேரும் அவ்வளோ மனசுலேருந்து அத்தனை பேரும் அவ்வளோ தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாலாம். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி பெரியவா. எப்படிதான் இன்னொரு ஒரு இன்சிடென்ட் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு தடவை பெரியவாக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம முன்னாடி நடக்கிறது எல்லாம் டக்குன்னு தெரிஞ்சிடும் அப்படின்பா இல்லையா, அதுக்கு உண்டான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இது. ஒரு தடவை என்ன ஆச்சா, பெரியவா வந்து ஒரு ட்ராயிங் ஒன்றத்தை பார்த்துட்டே இருந்திருக்கார். அந்த ட்ராயிங்கில் என்ன இருக்குனாக்க, அனந்த பத்மநாபாச்சாரியா சுவாமி படுத்துட்டுருக்கார். அண்ட் அந்த அந்த கோயில் வந்து இவா மடம் இருக்கிற பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற போல போட்டிருக்கு. ஆனால் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாதுன்னா பெரியவா உடனே அவர் கூட இருக்கிறவளை கூப்பிட்டுட்டோம், நம்ம எத்தனை தடவை இந்த வழியில் போயிட்டு வந்திருக்கோம், நம்ம எப்படி இந்த கோயிலை நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு கேட்டார். அப்போ வந்து அவ சொன்னாலும், ஆமாம் பெரியவா எங்களுக்கும் தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து அதை பற்றி அப்படியே விட்டுட்டார். விட்டுட்டு அவர் சொன்னாராம், கணபதி ஸ்தபதியை வர சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தார். சரின்னு அந்த நியூஸும் அவளுக்கு போயிருக்கு. அடுத்த நாள் வந்து பெரியவா வந்து இந்த மாதிரி பிக்ஷா வந்தனம் போகிற சமயத்தில் அப்போ ஒருத்தரோட வீட்டு வாசலை நிறுத்திருக்கார், நின்றுருக்கார். நின்ன உடனே அங்கே உள்ளேருந்து அவளை கூப்பிடுங்கோலே கொஞ்சம் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஓடி வெளில வந்திருக்கார். வந்துட்டு பெரியவா பெரியவா சரணம் பெரியவா சரணம் வாங்கோ வாங்கோ பெரியவா எங்கள் காத்துக்கு வந்திருக்கேளே அப்படின்னு ஒரே சந்தோஷமா. பெரியவா உடனே சொன்னாரா, இந்த வீட்டை விற்கிறா போல ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டார். ஐயோ இந்த வீடு தான் என்னோட ஆதாரமே, இந்த வீட்டை எப்படி நான் விற்பேன், அதெல்லாம் விற்கிறதா இல்லை பெரியவா அப்படின்னாரு. சரி நீ யோசிச்சு சொல்லு, எப்பவாவது இந்த வீட்டை நீ விற்கிறதா இருந்தானாக்க அதை மடத்துக்கே விற்றுடும் அப்படின்னாரு. உடனே சரி பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். ஒரு மூணு நாலு நாள் இருக்கும், ஒரு பையன் வந்து ஒரு சின்ன பையன் பெரியவாளை வந்து பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருக்கான் தினம். என்னன்னே தெரியல. பெரியவா வந்து அந்த பையன்கிட்ட கேட்டாராம், யாருப்பா நீ, ஏன் இப்படி தினமும் வந்து பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, எங்கள் அப்பா தான் பிரதட்சணம் பண்ண சொன்னா பெரியவா. என்னத்துக்கு அப்படின்னா, இல்லை எங்கள் அப்பா சொன்னா எனக்கு வந்து ஏதோ வியாதி இருக்கான், அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணம் வேணுமா, அதனால பெரியவாளை பிரதட்சணம் பண்ணினானாக்க உனக்கு அவரோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னாலும். பெரியவா சொன்னாலும், அவங்க அப்பா கூட்டிட்டு வா அப்படின்னா. உடனே அவள் அப்பாவும் வந்தாராம், பெரியவா நான் வந்து என்னோட வீட்டை விற்கலான்னு இருக்கேன், ஏன்னா அந்த விற்றாதான் அது பணம் கிடைக்கும், என் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். பெரியவா சொன்னாலாம், நீ உன் வீட்டை விற்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு பணமும் கிடைக்கும், உன் பிள்ளைக்கு ஆப்ரேஷனும் வேண்டாம், எல்லாமே சரியாக போயிடும், நீ கவலைப்படாமல் போயிட்டு வா அப்படின்னார்.
அந்த கணேஷ ஸ்தபத்தியும் வந்துட்டாலாம். வந்த உடனே பெரியவா அவ வீட்டு கூட்டிட்டு போனாலாம். கூட்டிட்டு போயிட்டு அந்த மேப்பை வச்சு பார்த்தானாக்க அவ வீட்டோட செப்டிக் டேங்க் இருக்கு இல்லையா, அந்த டேங்க் உள்ள இடத்துல தான் வந்து இந்த கோயில் இருக்கிறதா காமிச்சிருக்கு. எப்படி அங்க இருக்கும் அப்படின்னு அவருக்கெல்லாம் யோசனை. ஆனா பெரியவா சொன்னா இல்ல அந்த இடத்த இடிங்கோ அப்படின்னு ஜரூரா வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருது. எல்லாரும் வந்து அதெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு 10-15 அடி இடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டங்கன்னு ஒரு சத்தம் வந்துடுது. பெரியவா உடனே அதை ஸ்டாப் பண்ணுங்கோ அப்படின்ட்டான். உடனே பார்த்தா மெதுவா கொஞ்சமா அதை கலறி அதை எடுத்து விட்டுட்டு பார்த்தா அங்க அவ்வளோ ஒரு அழகா அனந்த பத்மநாபாச்சாரியா சுவாமி அப்படி சயனத்துல ஜோரா படுத்துட்டு இருக்கார். பெரியவாளுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது உண்டா சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த சிலையை அங்கேருந்து எடுத்து அந்த வீட்லயே கோயில கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி ரொம்ப ஜோரா நடந்தது எல்லாமே. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கு இல்லையா. நம்ம ரொம்ப பாகியம் பண்ணாதான் இதெல்லாம் நம்ம விட்னஸ் பண்ண முடியும். நம்ம அதை நேரில் பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி நிறைய கதைகளில் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்ல, அதுவுமே பெரிய விஷயம் இல்லையா. ஏன்னா இதை பற்றி நம்ம சொல்லணும்னாக்கா நம்மளோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே தெரியும். அத்தனை விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். அதுதான் பெரியவா எப்பவுமே சொல்லுவா, நம்ம கர்ம பலனை நம்ம இந்த ஜென்மத்திலேயே அடைச்சிடுறது பெஸ்டா. நம்ம அதை ஃபர்தராக நம்ம வந்து எடுத்துட்டு அடுத்த ஜென்மத்துக்கு போக வேண்டாமா. ஆனால் நம்மளாம் சாதாரண மனுஷா தானே, நமக்கு அதெல்லாம் எப்படி தோணும். நமக்கெல்லாம் ஏதோ ஒரு கஷ்டம்னாக்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம கேட்போம். நம்ம நன்னா இருக்கிற சமயத்தில் நான் மட்டும் ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன், நான் மட்டும் ஏன் இவ்வளோ நன்னா இருக்கேன் அப்படி நம்ம கேட்போமா? கேட்கவே மாட்டோம். அதனால எப்பவுமே சுவாமி கிட்டக்க எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் ஏன் அப்படின்னு கேட்கக்கூடாதான். எந்த விதத்தில் நீ வசதி அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு இந்த கர்மாக்கள்லாம் இந்த ஜென்மத்திலேயே கழிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கிறோமா. இப்படி பல விஷயங்களில் வந்து பெரியவா நமக்கு சொல்லியிருக்கா. அண்ட் பெரியவாளுக்கு மியூசிக்கில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் வந்து கேட்டிருப்பேலா அப்படின்னு எனக்கு தெரியல. அவருக்கு மியூசிக்னா அவ்வளோ பிடிக்குமா. எப்போவுமே மடத்தில் வந்து மியூசிஷியன்ஸ் வந்து பாடுறதும் வாசிக்கிறதும் ஆடுறதும் அப்படி தான் இருக்குமா. அதில் பெரிய ஜாம்பவான்கள் நம்ம எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா, டிகே பட்டம்மாள், மகாராஜபுர சந்தானம் அவர்கள், இப்படிலாம் அத்தனை ஜாம்பவான்களும் பெரியவா கிட்ட போய் அப்படி ஒரு பாடல்களை பாடி ஆசை பெற்றிருக்கா. அதில் தான் ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா வந்து யுனைடட் நேஷன்ஸில் வந்து பாட சொல்லி அவருக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. வந்த உடனே அவ என்ன பண்ணியிருக்கா, குழந்தை மாதிரி பெரியவா கிட்ட வந்து காமிச்சு அவர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டிருக்கா, நான் போகலாமா பெரியவா அப்படின்னு. அப்போ பெரியவா சொன்னாராம், இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம், அது உனக்கு கிடைச்சிருக்கு. உன்னால இந்த பாரத தேசமே பெருமைப்பட போறது. அதனால இந்த பாரத தேசத்துக்கு ஏத்தா போல, இந்த உலகத்துக்கே ஏத்தா போல ஒரு பாட்டு நான் ஒன்று எழுதி கொடுக்குறேன், அதை நீ பாடு அங்க அப்படின்னாராம். சரி பெரியவா, நான் கண்டிப்பாக அதை பாடுறேன் அப்படின்னா. அது என்ன பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், மைத்ரீம் பஜத அகில ஹ்ருஜே த்ரீ, மைத்ரீம் பஜத அகில ஹ்ருஜே த்ரீம். இந்த பாட்டு தான் வந்து அவர் எழுதி கொடுத்த உடனே யுனைடட் நேஷன்ஸில் போய் நீங்கள் பாடணும்னு சொல்லிட்டாலும் எம்எஸ் அம்மாவும் கிளம்பி போயாச்சு. அங்கே போன உடனே என்ன ஆச்சா, அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னாலையா என்னன்னு தெரியல, அப்படியே ஃபுல்லாக தொண்டை கட்டி போயிடுதான் இவாளுக்கு. அந்த நாளும் வந்துடுது, ஸ்டேஜு கிட்டையும் போயாச்சு. போனால் அத்தனை பேரும் வந்து உட்காந்துட்டு இருக்கா, என்ன செய்யறதுன்னு தெரியல, குரலை எழுப்ப மாட்டேங்கிறது, ஒரு ஹலோ வணக்கம் சொல்றது கூட முடியல. அப்போ எம்எஸ் அம்மா என்ன பண்ணாலும் மனசில் பெரியவாளை தியானம் பண்ணிட்டு, பெரியவா சரணம், பெரியவா பாதமே துணை, பெரியவா தான் காப்பாற்றணும் அப்படின்னு மனசில் மட்டும் தியானம் பண்ணிட்டாலாம். பண்ணிட்டு இந்த பாட்டை பாட ஆரம்பித்த உடனே அந்த பாட்டு முடிஞ்சது தான் தாமதமாக, அத்தனை பேரும் எழுந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன், ஒரு 5 நிமிஷத்துக்கு விடாமல் கிளாப் பண்ணியிருந்தாலாம். அப்போது எம்எஸ் அம்மாவோட கண்ணில் அப்படி ஜலம் கொட்டியிருக்கு.
இதுக்கெல்லாம் காரணம் பெரியவாதான் அப்படிங்கறத ரொம்பவே அன்னைக்கு உணர முடிஞ்சது அப்படின்னு அவளோட பல இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கா. ரொம்ப ரொம்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம கேட்கறச்சியே நமக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரியவா வந்து மடத்துல வந்து அவரோட தலைமையில நிறைய திட்டங்கள் நிறைய ரிஃபார்ம்ஸ் நிறைய நடந்திருக்கு. அதுல ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது என்னன்னா பிடி அரிசி திட்டம் அப்படிங்கிறது. அதாவது ஒரு ஒரு வீட்லேயும் வந்து தினத்துக்கு சமைக்கிறோம் இல்லையா, சமைக்கிறச்ச அதில் சாதம் வைக்கிறோம், ஒரு டம்ளர் சாதம் எடுத்து வைக்கிறோம்னா அதுலேருந்து ஒரு பிடி மட்டும் எடுத்து தனியாக ஒரு பையில் போட்டு வைங்கோ, ஒரு பாக்ஸில் போட்டு வைங்கோ. இந்த மாதிரி மாசாந்திரம் ஃபுல் மாசமும் வந்து இந்த மாதிரி ஆனோன்னா அதை சேர்க்கறது இல்லையா, அந்த சேர்க்கிற அந்த அரிசியை நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கோ. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படிங்கிறத பெரியவா ஒரு ஒரு இன்சிடென்ட்லயும் சொல்லியிருக்கார். உங்களால முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து பக்கத்துல இருக்க கோவில்ல கொண்டு போய் அந்த அரிசியை கொடுக்கலாம், அவ அன்னதானத்துக்கு யூஸ் பண்ணுவா. இல்லையா உங்களால பக்கத்துல கோவில் எதுவும் இல்லை அப்படின்னாக்க நீங்களே அந்த அந்த ரைஸை வச்சு சமைச்சு நீங்க வந்து கோவில் வாசல்ல நிக்கிறவாளுக்கு கொடுக்கலாம். ஸோ இப்படி வந்து உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி பெரியவாளால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் பிடியரசி திட்டம். அது வந்து ரொம்ப ஜோரா ரொம்ப வருஷமா நிறைய பேர் பண்ணிட்டு வரா. நீங்க பண்ணல அப்படின்னாக்க இன்னிலேருந்து அதை ஆரம்பிங்கோ. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம தினமுமே நம்மளோட ஸ்டேபிள் ஃபுட் ரைஸ் தான். ஸோ தினமுமே நம்ம ரைஸ் சாப்பிட்றோம், அது ஒயிட் ரைஸா இருந்தாலும் சரி ப்ரௌன் ரைஸா இருந்தாலும் சரி. அந்த ரைஸ்ல வந்து ஒரே ஒரு பிடி மட்டும் எடுத்து நீங்க வைங்கோ. ஏன்னா இப்ப நம்மளால வந்து தெரியாது, நமக்கு இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷன்ல நமக்கு எப்படி நம்மளால வாங்கி கொடுக்கறதுக்கு முடியுமா என்ன ஏதெல்லாம் தெரியல. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், நமக்காக ரொம்ப ஈஸி பண்ணி கொடுத்துருக்க எல்லா விஷயத்தையும் பெரியவா அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்க வந்து உங்களால முடியும்னாக்கனா இந்த இந்த மாதிரி ரைஸை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா அந்த ரைஸை வந்து நீங்க போய் பக்கத்துல இருக்க கோவில்ல போய் கொடுக்கலாம். அப்படி இல்லை உங்களால முடியல அது அப்படின்னா ரைஸ் வந்து வாங்கி ரைஸ் பேக்காகவே வாங்கி கூட கொடுக்கலாம். ஏன்னா பிரசாதம் நிறைய நம்ம வந்து பண்ணி பண்ணி சுவாமிக்கு தான் முதல்ல நம்ம கொடுக்குறோம். ஸோ சுவாமிக்கு நம்ம நிறைய கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், நான் மற்ற மனுஷாலோட வயிறு வந்து நிறையுமா. அது சுவாமின்னா அப்படியே அவரே எடுத்து சாப்பிட போறாரா, இல்லை மற்றவாளுக்கு கொடுக்கறது தான் சந்தோஷம் அப்படிங்கிற திட்டம் தான் இந்த பிடியரசி திட்டம். அண்ட் அது வந்து அதோட திட்டத்தோட நோக்கம் வந்து யாருமே வந்து பட்னியாக இருக்கக்கூடாது. அவர் எப்போவுமே மடத்துக்கு யாராவது அவரை பார்க்க வந்தா கூட சாப்பிட்டுட்டு போங்கன்னு தான் சொல்லுவாராம், சாப்பிடாம யாருமே மடத்தை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் நமக்காக வந்து என்னென்னலாம் வந்து வழி வகுத்து கொடுத்துருக்காரோ அதெல்லாம் நம்மளும் ஃபாலோ பண்ணி நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சொல்லலாமே. ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தானே அவர் சொன்னதும், அண்ட் அதில் எவ்வளோ ஒரு ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் புரியும். அதே மாதிரி பெரியவா தான் சார்ந்து இருக்கிற அந்த சைவ மதம் தான் பெருசு, அவர் வந்து மதத்துக்குள்ளேயே வந்து எதுவுமே வந்து பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். எப்படி அவர் சொல்லுவார், ஒரு தடவை வரதராஜ பெருமாளோட கோவில் தேர் வந்து வெளியில் வந்திருக்கு, தேரை வந்து எல்லாரும் இழுத்துட்டு வந்திருக்கா ஒரு நாள் கிழமை போது. அதில் தேர் வந்து கொஞ்சம் கூட நகராமல் அப்படியே நின்று இருக்கு ஒரு இடத்துல. அது ரொம்ப அத்தனை பேரும் சேர்ந்து ஊர் கூடி அந்த தேரை இழுத்துக்க ட்ரை பண்ணியிருக்கா, பட் அது கொஞ்சம் கூட மூவே ஆகலை. ஸோ அப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச பெரியவாக்கு தெரிஞ்ச உடனே அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார். பூஜை நடந்துட்டு இருக்க சமயத்திலேயே கடகடான்னு வந்திருக்கார். வந்துட்டு அந்த வரதராஜர் பார்த்து கண்ணும் கண்ணும் எப்படி அந்த கண் மாட்டோட கண்ணும் பெரியவாளோட கண்ணும் சந்திச்சதோ அதே மாதிரி வரதராஜ பெருமாளோட விழிகளும் பெரியவாளோட விழிகளும் சந்திச்சு அந்த வடத்தை அவர் தொட்டார். அவ்வளவுதான், அப்படி உருண்ட வெண்ணெய் மாதிரி அவ்வளவு ஸ்மூத்தா அந்த தேர் வந்து நகர ஆரம்பிச்சிருந்தான். அது நகர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அங்க வைஷ்ணவர்களா யாரா இருந்தாலும் சரி எல்லாரும் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர இதே குரல் ஒட்டு மொத்தமா அங்க ஒலிக்க ஆரம்பிச்சதான். சோ இப்படி இவரோட பெருமைகள் நமக்கு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு தெரியணும், நம்ம எந்த மாதிரியான மரபில் வருது வந்திருக்கோம் அப்படிங்கிறலாம் தெரியணும். அப்படி தான் பெரியவா ஒரு தடவை சொல்லியிருக்கா, நம்மளோட குலதெய்வம் என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு குலதெய்வம் என்னங்கிறது தெரியாமல் இருக்கும். ஏன்னா நீ எந்த மாதிரியான சுவாமிகளை நீ வந்து எப்படிப்பட்ட
சுவாமியை நம்ம கும்பிட்டாலும் சரியா ஏகப்பட்ட ஹோமங்கள் பண்ணினாலும் பணத்தை செலவு பண்ணிட்டு அப்படி ஒரு ஹோமங்களும் பண்ணிட்டு எல்லாம் இவ்வளோ தீர்த்த யாத்திரைகள்லாம் போனாலும் குலதெய்வத்தை போய் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்காம இருந்தானா எதுக்குமே யூஸ் கிடையாது. ஏன்னா அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது உன்னோட குலத்தோட வம்சாவளியை சொல்றதாம், உன்னோட ஃபோர் ஃபாதர்ஸ். ஸோ அப்படி ஃபோர் ஃபாதர்ஸ் பார்த்துட்டே இருக்கச்ச ஒரு சுவாமியோட அந்த இதில் தான் நம்ம எல்லாரும் வரோம். அதனால அந்த குலதெய்வத்தோட கடாட்சம் அந்த கருணை நமக்கு கண்டிப்பாக தேவை, அது இருக்கணும் நமக்கு. அப்படின்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு விசேஷம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரயாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. குலதெய்வத்துக்கு நம்ம வந்து ஒரு காசு முடிஞ்சு வச்சுட்டு கிளம்பணும். ஒரு நல்ல விஷயம் இருந்ததுன்னா குலதெய்வம் கோவிலில் போய் பார்த்துட்டு சுவாமி கிட்ட வேண்டிட்டு வரணும். அதனால குலதெய்வத்தோட வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பெரியவா நிறைய தடவை சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து சொன்ன விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது குழந்தைகளுக்கு, எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னாக்க, குரு வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறோம். கண்டிப்பாக அம்மா அப்பாவுக்கு நம்ம வந்து குழந்தைகள் எல்லாமே, இந்த காலத்து குழந்தையெல்லாம் எவ்வளோ பேர் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அப்படின்னு தெரியல. ஏன்னா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்டாக நம்ம ட்ரீட் பண்ணணும், குழந்தையில ஃப்ரெண்ட்லியாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்லியாக தான் ஆகிட்டோம். இந்த காலத்தெலாம் நீங்கள் பார்த்துடலாக்கா அப்பா வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தாக்க டக்குன்னு எழுந்து நிற்பாலாம் குழந்தையெல்லாம். இன்ஃபேக்ட் நாங்கள்லாமே எழுந்து நின்னது கிடையாது, ஆனால் நான் என்ன பண்ணுவேன், டிவி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா இல்லை விளையாடிட்டு இருக்கோன்னா அப்பா வர சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு டிவியில் அணைச்சிட்டு படிக்கிறதுக்கு போயிடும். ஸோ இட் ஷோஸ் இட் ஹேஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பெக்ட். அது ஒரு பயம் கிடையாது, மரியாதை. ஆனால் இந்த காலத்தில் அப்பா வந்தா என்ன, அம்மா வந்தா என்ன, அந்த குழந்தைகளுக்கு அந்த மரியாதையே இல்லை. ஏன்னா நம்மளும் அதுக்கு ஒரு காரணம், நம்மளும் அந்த குழந்தைகளோட ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாக நடத்தணும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு சொல்லி சொல்லி அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு சொல்லாமையே நம்ம போயிட்டோம். ஆனால் பெரியவா அந்த குழந்தைகளுக்குலாம் சொல்லியிருக்கா குரு வழிபாடு எவ்வளோ இம்பார்ட்டண்ட். குரு தான் நமக்கு வந்து லைட், ஒரு டார்ச் லைட் எப்படி நமக்கு வந்து இருட்டிலேருந்து வெளில வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதோ அப்படி தான் குருவும். அந்த குரு சொல்கிற பாதையில் நம்ம போனோம்னாக்க நம்மளோட வாழ்க்கையும் ரொம்ப சுபிக்ஷமாக ஜம்மனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மகாபரிவா ஜெயந்தி அன்னைக்கு என்னால் முடிஞ்ச சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே மகாபரிவாலோட கட்டாட்சம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பெரியவா வந்து பூ விழுந்து அருள் பண்ணியிருக்கா நமக்கு. அது மட்டும் இல்லை, பெரியவாளை பற்றி நம்ம எப்போ எங்கே பேசினாலும் சரி கண்டிப்பாக அவர் அந்த இடத்துல இருப்பார் அப்படின்பா. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குற சமயத்தில் அவர் கண்டிப்பாக பக்கத்தில் சூக்ஷ்ம ரூபத்தில் உட்கார்ந்துட்டுருப்பார் அப்படின்னு நம்ம நம்புவோம். நம்புறது தான் அவர் கண்டிப்பாக எப்போவுமே செய்வார். என்னால் முடிஞ்ச விஷயங்கள் நான் உங்களை கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பெரியவாளை பற்றி நம்ம வந்து பேசணும் அப்படின்னாக்க. அதுவும் வந்து ஏகப்பட்ட வால்யூம்ஸ், தெய்வத்தின் குரல்னு ஒரு புக் இருக்குது, உங்களால் முடிஞ்சதுன்னா அதோட கிண்டில் வெர்ஷன் வாங்கி படிங்கோ. இல்லை இப்போ நிறைய யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் பெரியவாளை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம், கேட்குறோம். இந்த மாதிரி நிறைய ஈஸியான விஷயங்கள் பெரியவா நமக்காக வந்து கொடுத்துருக்கா. அதில் வந்து ராமாயணம் ஒன்று, 9 லைனில் ராமாயணம்ங்கிறது ரொம்ப ஈஸியாக பெரியவா நமக்காக கொடுத்துருக்கா. லலிதா சஹஸ்ரநாமம் அதோட பவர்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட் வந்து அந்த 7 சப்த நாமாவளியிலேயே கிடைக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்கார். நிறைய விஷயங்கள் பெரியவா கிட்டேருந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து சுவாமி கும்பிட்றதோடு நிற்காமல் அவர் சொன்ன வகையில் நம்ம ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னாக்க அதுவே பெரிய விஷயம். இவ்வளோ நேரம் நான் சொன்னதை நீங்கள் கேட்டுண்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து பெரியவாளை பற்றின விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்கள் கிட்டக்கு இதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணினதும் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கேட்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேளோ நான் அதை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப பாக்கியம் பட்டிருக்கேன், நான் ரொம்ப வந்து கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இதே மாதிரி பெரியவாளோட பல அற்புதங்கள் இருக்குது, சிவன் சாரோட அற்புதங்கள் இருக்குது, இது எல்லாத்தையுமே வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு பெரியவாளோட வாழ்த்துக்கள், பெரியவாளோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னியோட டிஸ்கோஸை முடிச்சுக்கிறேன். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நீங்களும் சேர்ந்து பாடலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர
சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ராம் ராம்.